ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்பில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த அலுமினிய பெட்டிகளில் வைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாதுங்க. அப்படி சாப்பிட்டோம்னா என்னென்ன கெடுதல்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்பில் பார்க்க போறோம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹோட்டல் உணவகமாக எதாக இருந்தாலும் சரி, வாழை இலையில தாங்க உணவு பரிமாறுவாங்க. ஆனால் தற்போது அதெல்லாம் பழைய காலம், ஓல்டு ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாகரிகன்ற பேரில் பேப்பர் இலையில் உணவு பரிமாறுற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் இல்லையா? ஏதோ ஒரு சில உணவகங்களில் மட்டும்தான் இலையில் சாப்பாடு பரிமாறுறத நாமளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட கொடுமை என்னன்னா, பார்சல் என்று அலுமினியத்தால் செய்யப்பட்ட பெட்டிகளில் சுட சுட இருக்கக்கூடிய அந்த உணவை வைத்து கொடுப்பது தான் பெரிய கொடுமைங்க. இதனால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சும் அதை நம்ம யூஸ் பண்ணுறது தான் பெரிய கொடுமை. ஆம், இந்த பெட்டிகளில் இருக்கும் மெல்லிய பல்வகை உலோகம் நமது உணவில் கலப்பதனால ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வைக்கப்பட்டுள்ள உணவுகளை நாம் சாப்பிடுவதால் நமக்கு சுவாசிப்பதிலையும் சிரமம் ஏற்படும். இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அலுமினிய தட்டில் உள்ள அந்த ரசாயனம் நமது எலும்புகளை மிகவும் பலவீனப்படுத்தி நரம்பு மண்டலத்தையே சேதப்படுத்தும்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் விட இந்த பெட்டிகளில் இருக்கக்கூடிய உணவை நம்ம சாப்பிடும்போது புற்றுநோய் உண்டாகக்கூடிய ஒரு அபாயம் அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இதில் உள்ள அந்த அலுமினிய தகட்டில் உள்ள கூறுகள்லாம் உருகி உணவில் படுவதால் கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயலிழப்புக்கும் இது வழிவகுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனவே இந்த அலுமினிய பெட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.